பசுக்கள் எதுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த கந்திருஷ்டிக்கு பயப்பட்டே தீர்வாங்க. காரணம் என்னன்னா, இந்த கந்திருஷ்டியால் ஒன்று நம்மளோட செல்வம் அழிந்து போகும், இல்லைனா நம்மளோட ஆரோக்கியம் குலைந்து போகும் அப்படிங்கிற பயம்தான் அவங்களுக்கு. இந்த கந்திருஷ்டி அப்படின்னு சொன்னதும் நம்ம எல்லாருக்கும் ஒரு சில பொருட்கள் ஞாபகம் வரும். மிளகா, எலுமிச்சப்பழம் இந்த மாதிரியான பொருட்கள். இது கூடவே தேங்காய். இந்த தேங்காய் வந்துட்டு நம்ம இந்துக்கள் எல்லா விதத்திலையும் யூஸ் பண்ணுவாங்க. சமையல்ல, பூஜைக்கு, சடங்குக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு திருஷ்டி வரைக்கும் இந்த தேங்காயை வந்து யூஸ் பண்றாங்க. நம்முடைய புராணங்கள், வேதங்களின் படி தேங்காய் நம்மளோட வாழ்க்கையை எப்படி மாத்தக்கூடும் அப்படிங்கிற குறிப்புகள் இருக்கு. ஒருவேளை நீங்க நீதிமன்றம் தொடர்பான வழக்குகள் எதையாவது நிலுவையில வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க வீட்டுல தேங்காயை கொண்டு ஒரு சின்ன பூஜை செஞ்சா தேங்காய் மேல வைக்கக்கூடிய சிவப்பு நிற பூக்களானது நீங்க வெளியில போகும்போது அதை எடுத்துட்டு போகும்போது நிச்சயமா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, உங்களுக்கோ இல்ல உங்க குடும்பத்திலேயோ யாருக்காவது கந்திருஷ்டி இருந்துச்சு அப்படின்னா அதை தேங்காய் கொண்டே சரி பண்ணலாமா? செவ்வாய்க்கிழமையில ஒரு தேங்காயை அரை மீட்டர் சிவப்பு நிற துணி கொண்டு சுத்தி கந்திருஷ்டியால பாதிக்கப்பட்டவங்களை சுற்றி 7 முறை சுற்றணும். அதுக்கு பிறகு அந்த தேங்காயை ஹனுமானுடைய பாதத்தின் பக்கத்துல வச்சிடணும். இந்த மாதிரி செஞ்சா கந்திருஷ்டி அகன்று போகும். உங்க வாழ்க்கையில அதிக தடைகள் இருக்கிறது நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா, இரவு முழுவதும் உங்க முதுகுக்கு பின்புறம் ஒரு தேங்காயை வச்சுட்டு தூங்கணும். மறுநாள் காலையில குளிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போய் அந்த தேங்காயோட பிரசாதங்களை சேர்த்து பிள்ளையாருக்கு படைச்சிடுங்க. அடுத்தது, பண நெருக்கடி. ஒருவேளை உங்களுக்கு பண நெருக்கடி இருந்துச்சு அப்படின்னா இப்படி செய்யணும். அதாவது, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேங்காயை எடுத்துக்கிட்டு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் அதன் பின்னாடி தேங்காய் மேல குங்குமத்தால ஸ்வஸ்திக் வரைஞ்சு அதை ஆஞ்சநேயருக்கு படைக்கணும். அதுக்கு பின்னாடி கோவில்ல அமர்ந்து அனுமனோட மந்திரத்தை சொல்லி வழிபடணும். இந்த மாதிரி 8 வாரம் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பண நெருக்கடியா இருந்தாலும் சரியாயிடும். அடுத்தது, உங்களோட தொழில்ல கடுமையான நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு 1/2 மீட்டர் மஞ்சள் நிற துணியில தேங்காயை சுற்றி அதுக்குள்ள சில மஞ்சள் நிற இனிப்புகளையும் சேர்த்து விஷ்ணு பகவானுக்கு படைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா விரைவில் தொழில நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்குங்க, என்ன பண்றதுன்னே தெரியலன்னு யோசிச்சிங்கனாலும் அதையும் சரி செய்ய ஒரு தேங்காய் போதும். ஒரு சிவப்பு துணி, ஒரு தேங்காய், சில சிவப்பு மலர்கள், அது கூட கற்பூரங்களை சேர்த்து கோவிலுக்கு போய் துர்கை அம்மனுக்கு படைச்சிங்க அப்படின்னா 48 நாள்ல உங்களோட துன்பங்கள் எல்லாமே பறந்து போயிடும். நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க கடுமையான வறுமையில கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில இதை செய்யணும். தேங்காயை கொண்டு மகாலட்சுமியை வழிபடுங்க. அதுக்கு பிறகு தேங்காயை உங்களோட லாக்கர்ல வச்சிடுங்க. உங்க வறுமை கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நீங்களே பாப்பீங்க. அடுத்தது, சனி பகவானால உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா சனிக்கிழமைகள்ல தேங்காயை புனித நீரால கழுவி அதை சனி பகவானுக்கு வச்சு வழிபட்டுட்டு வாங்க. எல்லா துன்பமும் அகன்று போகும். ஒருவேளை உங்களுக்கு 3 கண்ணுடைய தேங்காய் கிடைச்சது அப்படின்னா அது உங்களோட அதிர்ஷ்டம். இந்த தேங்காய் ரொம்ப புனிதமானதா கருதப்படுது. இந்த தேங்காய் ஏகாஷி தேங்காய் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த தேங்காயை கடவுளுக்கு வச்சு வழிபடுறது சிறப்பான பலன்களை தரும். இந்த தேங்காய் லக்ஷ்மி தேவியோட அவதாரம் அப்படின்னு கூட நம்பப்படுது. What is Indus Valley Civilization? Indus Valley Civilization? The Indus Valley Civilization? The Indus Valley Civilization? என்னடி படிச்ச? இங்க ஒன்னு இருக்கு, நீ ஒன்னு சொல்ற. அந்த புக்க கொஞ்சம் குடுங்களா, பாத்து சொல்றேன். நீ பார்த்து சொல்றதுக்கு ஏண்டி படிச்ச? என்னடி விளையாடுறியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஓங்கி அடிச்சனு வச்சுக்க, சும்மா ஜோக் அடிச்சமா?